எல்லாருக்கும் வணக்கம். நான் கரிஜான்சி. இந்த ரவி சார் வந்து இவ்வளவு பொறுமையா எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்றத பாத்துட்டு டாஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. அவர் என்ன சொன்னார், ஸ்டாப் தி ஸ்டோரி அண்ட் டேக் ஆக்ஷன் ஃபார் சாத்தான்குளம் இஷ்யூ, சப் இன்ஸ்பெக்டர், டாக்டர், ஜட்ஜ் அண்ட் எக்ஸெட்ரா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாத்தான்குளம் போலீஸ் நாயங்களை என்கவுண்டர் பண்ணுங்க, நாங்க நம்புறோம். அந்த நாயங்களை பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சு கொல்ல உத்தரவிட வேண்டும். ஆனாலும் எங்க மனம் ஆறாது, சாதி மிருண்டால் தாங்க முடியாது உங்களால அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஐபிஎஸ் அதிகாரி வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுறாரு இல்லையா, அதுக்கு வந்து இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. காசா பணமா அடிச்சு விடுங்க அப்படிங்கிறாரு. சிதாவா சென்டர் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, காவலர் தவறு செய்தால் என்ன நடவடிக்கை, சஸ்பெண்ட் தானா நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதை விட இந்த கமெண்ட் பாருங்க, வீடியோ எடுக்காம 100 கால் பண்ணா நடவடிக்கை எடுக்கப்படும், யார் மேல சார், போன் பண்ணவன் மீதா, வீடியோ எடுத்தா மாட்டிப்போம் என்று பயமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, காவல்துறை தவறு செய்தால் நடவடிக்கை என்ன சார், அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க இன்னும் நீங்க நம்பலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வீரா அப்படிங்கிறவர் வந்து, திருச்சியில போக்குவரத்து காவல் ஆய்வாளர் காமராஜ் தாக்கி கர்ப்பிணி பெண் உயிர் போனதுக்கு இன்னும் விடியலையே வரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறமா இதே தங்கம் சொல்லிட்டு, மிஸ்டர் குழந்தைகள் ஆபாசப்படும் ஒழிப்பு புகழ் ரவி ஐயா அவர்களே, அநீதி இழைக்கப்பட்டவனின் சாபத்திற்கும் இறைவனுக்கும் மத்தியில் திரை ஏதும் இல்லை. தூய தமிழ்ல அவரோட ஆதங்கத்தை அவர் சொல்றாரு. அண்ட் இவர் பாருங்க, ஜான்சன் சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க, பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு நல்லா ஆடுறீங்க சார், தொட்டில எவ்வளோ ஈயம் பூசினாலும் போலீஸ் பத்தி மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்க எப்படிப்பட்ட ரவுடிகள் என்று அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா அவர் வந்து கேக்குறாரு. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, நல்லா பேசுறீங்க சார், அந்த நாயக மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அண்ட் இது வந்து நம்ம சேனல்ல போட்டது ஷாலினி அப்படின்னு சொல்லிட்டு, வழக்கம் போல் நம் நாட்டின் சட்டம் வேடிக்கை பார்க்கும், மிகப்பெரிய தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அந்த அரக்கர்களுக்கு, ஷேம் ஆன் திஸ் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தர் போட்டிருக்காரு, உலகின் தலை சிறந்த போய் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பெரிய காவல்துறை அதிகாரிகளே ஐபிஎஸ் ஆஃபீஸரே வந்து பேசினாலும் மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மன நிலைமையில இப்போ இல்லை அப்படிங்கிறது இந்த கமெண்ட்ஸில் தெரியும். அண்ட் இது எல்லாத்தையும் விட இன்னொரு பெரிய பிக்கஸ்டான ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருக்கு, மக்கள் எல்லாருமே வந்து காவல்துறை மேலே வச்சுருந்த அந்த கொஞ்சம் நஞ்சம் மதிப்பையும் வந்து காவல் துறையை சேர்ந்தவங்க வந்து இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இங்கே காவல்துறையை சேர்ந்த இன்னொருத்தர் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப தைரியமாக வந்து ஒரு சிலர் வந்து ஒரு போஸ்ட் வந்து இதே சோஷியல் மீடியாஸ்ல வந்து ரொம்ப தைரியமாக ஓப்பனாக அவங்களுடைய போட்டோவே இப்போ வந்து போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன, இன்னைக்கு கரண்டா வந்து எல்லாருமே ரொம்ப இன்னும் அதிகமா கோவப்படுற அளவுக்கு இந்த போஸ்ட் இருக்கு. ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த போஸ்ட் என்ன அப்படின்னா, இதுதான் அது, எவ்வளவு தைரியம் இருக்கணும்ல இந்த அளவுக்கு. ஸோ இவ்வளவுதான் யா, நீங்கெல்லாம் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போஸ்ட் பண்றாங்கன்னா, மக்கள் அந்த அளவுக்கு முதுகெலும்பு இல்லாம ஆயிட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வைக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் இந்த போஸ்ட் பண்ண நபர்களுக்கு, எல்லா போலீஸ்க்குள்ள இந்த போஸ்ட் பண்ண நபர்களுக்கு வந்து குறிப்பா மக்கள் வந்து போட்ட கமெண்ட்டை பார்த்தா என்னால கண்டிப்பா எல்லா கமெண்ட்டும் சொல்லவே முடியாது, அவ்வளோ கேவலமா பச்சை பச்சை சொல்ல முடியாத அளவு வார்த்தையெல்லாம் வந்து கழுவி ஊத்திருக்காங்க. ரொம்ப வல்கர் வேர்ட்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க, ஏன்னா மக்கள்கிட்ட அவ்வளோ கோவம் இருக்காது. வேற எப்படி அவங்க வெளிப்படுத்துவாங்க சொல்கிறேன், இவ்வளோ நடந்த பிறகும் ரெண்டு உயிர் அநியாயமாக போய் ஓப்பனாக அது தெரிஞ்சும் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மக்களுக்கு இன்னும் எவ்வளோ கோவம் வரும். அவங்களும் மனுஷங்க தானே, நீங்கள் மனுஷனா நாங்களும் மனுஷங்க தானே. ஸோ அவங்க கோவத்தை எப்படி காட்டுறது இல்லை. ஸோ இவ்வளோ வல்கர் வேர்டு யூஸ் பண்ணி அவங்க அவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வல்கர் வேர்ட் கமெண்ட் வந்து நான் உங்களோட எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அதனால நான் வந்து அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணாத ஒரு சில கமெண்ட் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நபர் போட்டிருக்காரு, ஐயோ யாருப்பா அது இப்படி பயம் காட்டுறான், போலீஸ் கரெக்டா இருந்து நீங்க பார்த்தது இல்லையே, இனிமே பாப்பீங்கன்னு சொல்றான். அட வெண்ணைங்களா, உங்க டியூட்டியில கரெக்டா இருங்கன்னு தான் நாங்க சொல்றோம், ஆனா நீங்க தான் உங்க டியூட்டியை விட்டுட்டு தேவையில்லாத எல்லா வேலையும் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நச்சுன்னு சொல்லி வச்சிருக்காரு. அண்ட் இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவரே, மக்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, அப்புறம் போலீஸ் இல்ல அந்த கடவுளே இருந்தாலும் மதிக்க மாட்டோம், பொறுமைய சோதிக்காதீங்க, தாங்க மாட்டீங்க, அந்த அடுத்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்க்க நேரிடும், அதுல அடி வாங்கணும், இனி அடி கொடுக்கவும் தயங்க மாட்டோம், உங்க மரியாதைய நீங்க காப்பாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவரு
என்ன சொல்றது, ஜல்லிக்கட்டு அளவுக்கு நாங்கள் மறுபடியும் இறங்கி போராடவும் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அண்ட் துளசி அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் ஒன்றிணைந்தால் நீ இருக்கும் இடம் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கமெண்ட் பதிவிட்டுருக்காங்க. அண்ட் இன்னொருத்தர், இதை பாருங்க, இவனை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கொஞ்சம் சொல்லி வைங்கப்பா, நம்ம தூத்துக்குடி பசங்க மோசமானவங்க, இவன் நரம்ப உருவிற போறானுங்க, காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுத்து தான் அமைதியா இருந்தாங்க, ஆனா இப்போ அந்த காக்கி சட்டையே அவங்களுக்கு ஆபத்தா இருக்கும்போது யாரு எவனு பார்க்க மாட்டாங்க, ஜாக்கிரத அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஊரு இதெல்லாம் மென்ஷன் பண்ணி. ஆக்சுவலி இதுல வந்து காக்கி சட்டை மேல ஊர் வயசு இல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுமே வந்து இந்த கொலவெறியில தான் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் ஓப்பனா தெரியுது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கேவலமா, இதை விட வந்து ஒருத்தவங்களை வந்து ஒரு ஆம்பளை வந்து அசிங்கப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, லஞ்சம் கேட்கிறப்ப திரும்பி கேட்கணும், போதுமா இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு புடவை காய்கறி எல்லாம் வாங்கி கொடுக்கணுமா, அப்போதான் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்ன உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் காக்கி சட்டைக்கும் கருப்பு கோட்டுக்கும் பயந்தவன் இல்ல மதுரைக்காரங்க, இவரும் வந்து மதுரைக்காரங்க அப்படிங்கிற வீரத்தை சொல்லி போடுற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் பாருங்க ராஜா சொல்லிட்டு, டேய் மாப்பிள, நீ காக்கி சட்டையை கலட்டுனா உனக்கு ஆசன வாய் மட்டும் இல்ல எல்லாமே சேர்ந்து கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காரு. அண்ட் இது பாருங்க, ரொம்ப மரியாதையா ஒருத்தர், மரியாதைக்குரிய போலீஸ் நண்பர்களே, இனி உங்களுக்கு அளிக்கப்படும் மரியாதை மயிர் அளவும் இல்லை என்பதை மானத்துடனும் மிகுந்த கோபத்துடனும் கூறிக்கொள்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. இந்த மயிர் அப்படிங்கிற தூய தமிழ் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கா, பட் இதோட ரொம்ப மோசமானா வந்து பேசி வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து பாருங்க, இந்தியன் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் போட்டிருக்க கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அடங்க மறு திருப்பி அடி. அண்ட் இது பாருங்க, காக்கி சட்டைக்கு மக்கள் கொடுத்த மரியாதை சுத்தமாக போய்விட்டது, இனி காக்கி சட்டையை கண்டால் கல்லெடுத்தோ அல்லது சாணிய வச்சோதான் மக்கள் அடிப்பார்கள், மீறி காக்கி சட்டை அணிந்து கொண்டு வரம்பு மீறினால் அவர்களின் தலையை தனியாக எடுத்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் கொடுத்து விடும் முடிவுக்கு வந்துவிட்டார்கள், வரம்பை மீறி செயல்படும் காவலர்களை தவற்றை திருத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி மணி அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுக்குற அளவுக்கு அவருடைய கோபத்தை அவர் வந்து காமிச்சிருக்காரு. ஏமா பர்டிகுலரா இவ்வளோ கமெண்ட்ஸ் எடுத்து நீ படிச்ச அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுட்டு இருந்தாலும் நாள் பத்தாது, ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவங்களுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ கமெண்ட்ஸும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே வந்து அந்த ஒரு போஸ்டுக்கு அந்த போட்டிருந்தாங்க இல்லையா ஒரு சில நபர்கள், அவங்களுடைய போஸ்டுக்கு மட்டுமே போட்டிருக்க கமெண்ட்ஸ் இது. இது கமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, உண்மையாகவே அவங்களுடைய உள்ளுணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் மேல் பட்டும் வந்து இன்னும் நிறைய வந்து காவல்துறை மூலயமா ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் மக்கள் வந்து களத்தில் இறங்கவும் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த கமெண்ட்ஸ் மூலயமா அவங்க காமிக்கிறாங்கன்றதை நான் உங்ககிட்ட தெரிவிக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து காமிச்சேன். அண்ட் எல்லா காவலர்களும் அப்படி கிடையாது, ஆனால் மக்களை இதுக்கு மேலேயும் வந்து சோதிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நீங்க எப்படி பார்க்க மாட்டீங்களோ, அப்புறம் அவங்களும் அப்படி திரும்பி பார்த்து திருப்பி அடிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ரொம்ப தப்பாயிடும். ஸோ அண்ட் அதே மாதிரி இந்த இரட்டை குலை வழக்குக்கு ஜெயராஜா பார்க்க அவங்களுடைய மகனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் நல்ல தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நார்த் இந்தியன் சைட்ல இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் வந்து அவங்களுடைய கண்டனங்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா முழு நாடுமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து கரெக்டான தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத நம்ப முடியுது. மறுபடியும் வேறு ஒரு டாபிக்ல பார்க்குறேன், அது வரைக்கும் நான் உங்களோட